ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன? அது 100 டிகிரி செல்சியஸை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டிலும் வெப்பநிலை அதிகமாக காணப்படுகிறது. வானிலை ஆய்வாளர்கள் இது எல் நினோவால் இவ்வாறு ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். அது எல் நினோ என்றால் என்ன? அதனால் எத்தகைய பருவ மாற்றங்கள் நிகழ்கிறது? இந்த வெப்பநிலை உயர்ந்ததற்கு அதுதான் காரணமா போன்றவற்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். கோடை வெயிலுடைய தாக்கம் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அது தினமும் அதிகமாகி அது செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸை தாண்டி போய்கொண்டிருக்குது. ஈரோட்டில் இன்னைக்கு 23 ஏப்ரல் அன்று 109 டிகிரியை ரீச் ஆயிருக்கு. அதே போல் சென்னையில் இதற்கப்புறம் 3-4 நாட்களுக்கு எல்லோ அலர்ட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி 5% ஃபாரன்ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், டெய்லி அதிகமாகும் வெப்பநிலை என்று கூறியுள்ளார்கள். கோடை வெயில் அதிகமாவதற்கு எல் நினோதான் காரணம் என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார். சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தல் 19 ஏப்ரல் அன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அன்று சேலத்தில் 2 முதியவர்கள் வெயிலின் தாக்குப்பிடிக்க முடியாமல் விழுந்து அதற்கு பலியாகி இருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலை தினமும் வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு காரணத்தால் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அதே போல் புவியியல் காரணமாக இத்தகைய வெப்பம் அதிகமாவதற்கு காரணம் என்று உலக சுகாதார நிலையம் அறிவித்துள்ளது. பிரதீப் ஜான் வெதர்மேன் அவர்கள் கூறும்பொழுது, இந்த வெயிலின் தாக்கம் எல் நினோ ஆண்டால் அதிகமாக இருக்கும் என்றும், அதற்கு அடுத்த வருகிற 2025-26 ஆண்டுகளிலும் இது போன்று அதிகமாக வெயிலின் தாக்கம் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு முன்பு 1997 இத்தகைய எல் நினோ ஆண்டு ஏற்பட்டது என்றும், அப்பொழுது வெயிலின் தாக்கம் அந்த ஆண்டு மிக அதிகமாக இருந்தது என்றும், அதற்கு பிறகு 1998-99 இதனால் இந்த எல் நினோ ஏற்பட்ட ஆண்டுக்கு பிறகு 2 ஆண்டுகளும் மிக அதிகமான வெயில் இருந்தது என்றும், அதனுடைய தாக்க மக்கள் பாதிப்பு மிக அதிகமாக இருந்தது என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறும்பொழுது, இந்த ஆண்டு நம் தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்க காரணம் மார்ச் மாதத்தில் பெய்ய வேண்டிய கோடை மழை பெய்யாததே காரணம் என்றும், மேலும் வருகிற மே 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்கும் பொழுது மேலும் அதிக வெயில் காணப்படும் என்றும், அனல் காற்று வீசும் என்றும் கூறியுள்ளார். இந்த காலகட்டத்தில் அனல் காற்று ஆந்திராவிலும் கடப்பா போன்ற நகரங்களிலிருந்து வெப்ப அனல் காற்று தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடும் என்றும், அதனால் வெப்பம் அதிகமாக தெரியும் என்றும் கூறி, கன்னியாகுமரி தென்காசி போன்ற இடங்களில் வருகிற மே மாதம் அன்று கோடை மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், அது மட்டும் சென்னையில் அத்தகைய கோடை மழை பெய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றும், ஜூன் மாதத்தில்தான் இங்கு மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளார். இன்றைக்கு 23ஆம் தேதி ஏப்ரல் அன்று ஈரோட்டில் 109 டிகிரியும், சேலத்தில் 107 டிகிரியும், தர்மபுரியில் 106 டிகிரியும் வெயிலின் அளவு கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. தண்ணீர் அடிக்கடி குடிக்க வேண்டும் என்றும், இளநீர் போன்ற நுங்கு போன்றவைகளை அடிக்கடி அருந்த வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் மேலும் குளிர்ந்த காய்களை நிறைய சாப்பிட வேண்டும் என்றும், உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வெயிலின் தாக்கம் பருவநிலை மாற்றம் போன்றவற்றால் இமயமலை பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் உருகி வருவதாகவும், அது உருகுவதால் கடல் மட்டம் கூட
அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றும் கூறியுள்ளார்கள். இதை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து கூறியுள்ளார்கள். இப்பொழுது நம்ம அந்த எல் நினோ என்றால் என்ன, அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது போன்றவற்றை பார்க்கலாம். எல் நினோ என்பது பசிபிக் கடலின் மேற்பரப்பில் வெப்பநிலை உயர்வு ஏற்படுவதுதான் எல் நினோ என்று கூறுகிறார்கள். இந்த எல் நினோ ஏற்படும் பொழுது பருவநிலை மழையுடைய போக்கு போன்றவற்றை மாற்றும் திறன் கொண்டது. இது 2 முதல் 7 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு தடவையும் ஏற்படக்கூடியது. இந்த எல் நினோ ஏற்பட்டால் 12 முதல் 18 மாதங்கள் வரை நீடித்து இயல்பு நிலையில கடலினுடைய மேற்பரப்பில் ஏற்படும் வியாபார காற்று என்று கூறுவார்கள். அந்த காற்று கிழக்கு பகுதியில் இருந்து வெப்ப காற்றை கொண்டு சென்று மேற்கு பகுதியில் ஒரு இடத்தில் குவிக்கும். அங்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டு அதனால் மழை பெய்ய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் எல் நினோ ஏற்பட்டிருக்கும் பொழுது இத்தகைய மாற்றங்கள் நடைபெறாது. அதனுடைய காற்றினுடைய மூமெண்ட் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து செல்லாது. இதனால் அங்கு குறைந்த காற்றழுத்தம் தாழ்வு மண்டலமும் ஏற்படாது. அதனால் மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த எல் நினோ காலகட்டத்தில் அந்த அதீத மழையோ அதீத வெப்பமோ உண்டாக்கும். இந்த எல் நினோ காலகட்டத்தில் பருவமழை அதிக பெய்யறதுக்கு வாய்ப்பும் உண்டு. அதே போல் 60% மேல் வெப்பநிலையை உண்டாக்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. எல் நினோ என்பது இத்தகைய பண்புகளை கொண்டதாகும். ஆனால் நாம் நம்மளுடைய அரசாங்கமும் இதற்கு ஏற்றவாறு முன்னேற்பாடுகளை செய்து மக்களுக்கு அறிவுறுத்தி வெயிலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றுவதோ அல்லது பருவமழை அதிகமாக பெய்தால் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கோ வேண்டிய நிலைமைகளை ஆராய்ந்து முன்னேற்பாடுகளை செய்தால் மக்களை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போன்று இப்பொழுது நம்ம சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ மேற்கொண்டிருக்கும் இந்த வெயிலின் தாக்கத்தை நாம் மிகவும் கருத்துடன் வெயில் நேரத்தில் வெளியில் செல்லாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.